நமக்கு கற்று கொடுப்பது வேதாகமம், நமக்கு அறிவுரை கொடுப்பதும் வேதாகமம், நமக்கு ஆற்றல் கொடுப்பதும் வேதாகமம், நமக்கு பலன் கொடுப்பதும் வேதாகமம், நம்முடன் பேசுவதும் வேதாகமம். அத்தகைய வேதாகமத்திலிருந்து ஒரு உண்மை சம்பவத்தை நான் கதையாக கூறப்போகிறேன். எப்ராயிம்னு ஒரு மலை தேசம் இருந்துச்சு. அந்த மலை தேசத்துல சோபீன் எனப்பட்ட ராமதாயிம்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல எல்கானான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தாங்க. ஒருத்தங்க பேரு அன்னாள், இன்னொருத்தங்க பேரு பெனினாள். பெனினாளுக்கு குழந்தைங்க இருந்தாங்க. ஆனா அன்னாளுக்கு குழந்தைங்களே இல்லை. அதனால அந்த அன்னாள் தினமும் அழுவாங்க, தினமும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க குடும்பத்தோட சீலாவில் இருக்க தேவாலயத்துக்கு போனாங்க. அவங்க போய் அன்னாள் ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபத்துல என்ன தெரியுமா கேட்டாங்க, கர்த்தாவே எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்க சகலனாலும் அவனை உங்களுக்கே ஒப்பு கொடுக்குறேன். அவை தலையில சவரகம் கட்டி படுவதில்லைன்னு பொருத்தனை பண்ணினாங்க. அதுக்கு அடுத்ததா அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்கு போனதும் அளவே இல்லை, கவலையே படலை. ஏன் அழலை, ஏன் கவலைப்படலை? ஏன்னா அவங்க ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சிருந்தாங்க. ஆண்டவரும் அந்த விசுவாசத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையே கொடுத்தாங்க. அந்த ஆண் குழந்தை பேர் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்துக்கிட்டாங்க. நம்மளும் அதை மாதிரியே தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்து